கோடி ரூபாயில் ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு பணிகள் துவக்கப்பட வேண்டும் என்றால் எவ்வளவு பணிகள் அதில் இருக்கிறது என்பதை நிருபர் அறியாதது அல்ல. நாள்தோறும் இந்த திருப்பணிகளை குறித்து, அதுவும் குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு 250 கோடி ரூபாய் செலவில் 5 திருக்கோயில்களை முழுமையாக அனைத்து அடிப்படை வசதிகள் கூடிய திருக்கோயில்களாக, மற்ற மாநிலங்களில் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு இணையாக இந்த கோயில்களுடைய வடிவமைப்பை மாற்றுவோம் என்று அறிவித்திருந்தோம். அந்த வகையில் திருச்செந்தூர், நம்முடைய ராமேஸ்வரம், அதேபோல் திருத்தணி, நம்முடைய தேவி பெரியபாளையத்தம்மன் திருக்கோயில், அதேபோல் நம்முடைய மதுரை சமயபுரம் மாரியம்மன், ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு உண்டான வரைவு திட்டத்தை பார்த்து அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார். ஆடி கழிந்து ஆவணியிலோ அல்லது அதற்குண்டான இந்த இடைப்பட்ட நாளில் அதற்குண்டான நாள் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தால் அந்த பணிகள் துவக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.